வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குராலன். 11 ஆண்டு காலம் ரத்தாகி கிடந்த செம்மூர் அருள்மிகு கந்தன்மலை ஸ்ரீ மகாகாளியம்மன் ஆலயத்தின் பதிவு மீண்டும் கிடைக்க பெரும் பங்காற்றியவர் தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன். ஸ்ரீராம் ராமச்சந்திரன் புகழாரம். இப்போவில் இன்னொரு தைப்பூசம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், அதிகமான மக்கள் திருவிழாவிற்கு வருகையளிக்கும் ஆலயமாக விளங்கி வருவது அருள்மிகு கந்தன்மலை ஸ்ரீ மகாகாளியம்மன் ஆலயம்தான் என்றால் அது மிக இல்லை. ஆனால் கடந்த 11 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தின் பதிவு ரத்தாகி இருந்தது. நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு மாயிகா தேசிய தலைவரும் இந்தியா மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கான சிறப்பு தூதருமான தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் அவர்களால் ஆலயத்திற்கு பதிவு கிடைத்துள்ளது என அருள்மிகு கந்தன்மலை ஸ்ரீ மகாகாளியம்மன் கோவில் செயலாளர் ஸ்ரீராம் ராமச்சந்திரன் கூறினார். இந்த ஆலயத்தின் பதிவு ரத்தான பின்னர் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டும் இப்பொழுது தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் அவர்களால் புதிய பதிவுடன் ஆலயத்தின் திருவிழா வரும் செப்டம்பர் 17 என்று சிறப்பாக நடைபெறும் என்று ஸ்ரீராம் ராமச்சந்திரன் தெரிவித்தார். பதிவு ரத்து செய்யப்பட்ட பின்னர் விக்னேஸ்வரன் அவர்களை சந்தித்து உதவி கேட்போம் என நண்பர் ராஜ்குமார் ஆலோசனை கூறினார். அவரின் ஆலோசனைப்படி அனைத்துமே கைகூடிவிட்டது. இந்த பதிவு கிடைக்க டத்து கண்ணா, டத்து அலியாஸ் பிபிபி கட்சி ஆகியோர் துணை நின்றனர். அதனுடன் ஹுலுகிந்தா சட்டமன்ற உறுப்பினர் முகமது அராபாத் எங்கள் ஆலயத்திற்கு குரல் எழுப்பினார். அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இந்த வருட ஆலய சரித்திரத்தில் இடம்பெறும் முக்கிய திருவிழாவாகும். மேலும் ஆலய திருவிழாவிற்கு தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் சிறப்பு வருகை புரிவார் என்று ஸ்ரீராம் ராமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். வணக்கம். எல்லா இந்தியனுக்கும் எல்லா கந்தன் மலை ஸ்ரீ மகாகாளியம்மன் பக்தர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. 11 வருஷம் சென்று இந்த கந்தன் மலை ஸ்ரீ மகாகாளியம்மனுக்கு நம்மளுக்கு வந்து புது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. இதுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு துணியாக இருந்து 11 வருஷம் எங்கள் கூட இருந்து போராடி எடுத்து கொடுத்த நல்லவரும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் எம்எஸ்சி பிரசிடென்ட் டத்து கண்ணா, டத்து அலியாஸ் பிபிபி, அப்புறம் நம்ம வைபி அரபா, இவங்க எல்லாத்துக்கும் இந்த வேலையில் கோயில் செக்ரட்டரிங்க நன்றி. திருவிழா வந்து இந்த வருஷ திருவிழா வந்து 14ஆம் தேதி சனிக்கிழமை இந்த கோயில் திருவிழா. இந்த திருவிழா இந்த வருஷம் வந்து மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம கோயிலுக்கும் வந்து புது ரெஜிஸ்ட்ரேஷன் அமைச்சு, அதனால் எல்லாரும் பக்தர்களோட ஒத்துழைப்போம். உங்களோட எல்லாரும் நன்கொடைக்கு இந்த கோயில் சார்பாக நான் நன்றி தெரிவிக்கிறேன். 2 வருஷம் இந்த கோயில் வந்து இந்த பெண்டமிக்னால திருவிழா வந்து நம்ம சரியாக நடத்த முடியல. அப்போ இந்த வருஷம் வந்து பக்தருங்க வந்து அதிகமாக கூட்டம் வந்து போட்டு கோயில் நிர்வாகம் வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். வரும் பக்தர்களுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோத்துக்கு நம்ம அவங்களுக்கு வந்து நல்லது செஞ்சு இந்த திருவிழா நல்லபடியாக நடத்திட்டு அவங்களோட ஒத்திப்போம், ஒத்துழைப்போம், அவங்களோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு வேணும் சரிங்களா. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல அண்மை தகவல்களை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் மற்றும் டிக்டாக் அலைவரிசையை பின்தொடர்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குடாலன். நன்றி.